தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு தலைவர் விஜய் அழைக்கிறார் அணி ரெண்டு வாரி அழைப்பின் மகிழ்வில் அனகை க மதன்குமார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை திருவிழாவானது இன்று நடைபெறுகிறது விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடலை பார்த்தோமேனால் கடந்த ஒரு 15 நாட்களாக மாநாட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக காலை முதலே தொண்டர்கள் குவிய துவங்கிவிட்டனர் தற்பொழுது வெயில் அதிகமாக கொளுத்தி வருகிறது இந்த பகுதியில் பார்த்தோமேனால் பலருக்கும் சாமியான பந்தல் என்பது அமைக்கப்படவில்லை இதனால் அவர்கள் குடை கூட இல்லாமல் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அதை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் தருண் அவர்கள் காட்டுவார் அந்த காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்க்கலாம் பார்த்தோமேனால் சாமியான பந்தல் உள்ளிட்ட எதுவுமே அமைக்கப்படாததனால் அவர்கள் வந்து பார்த்தோமேனால் சேர்களை குடைகளாக பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பலருக்குமே வந்து பார்த்தோமேனால் மயக்கம் உள்ளிட்டவை ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அவசர சிகிச்சையானது இந்த மாநாட்டு திடலின் இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குழுவினரால் அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு குளுக்கோஸ் உள்ளிட்டவை அளிக்கப்படுகிறது அதே போன்று ஓஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வந்து தண்ணீரில் கலந்து குடிக்கக்கூடிய அந்த மருந்தானது அளிக்கப்பட்டு வருகிறது தொண்டர்கள் ஒரு சிலர் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அவர்களை தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது மற்ற ஒரு சில தொண்டர்களை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது இங்கு தண்ணீர் என்பது இடது மற்றும் வலதுபுறம் அதாவது மாநாட்டு மேடைக்கு வந்து அருகில் இல்லாமல் ஒரு 200 மீட்டர் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் தண்ணீர் அருந்துவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது அதே போன்று உள்ளே வந்து பார்த்தோமேனால் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளே விற்பதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் உள்ளே வந்து வியாபாரிகள் அனுமதிக்கப்பட்டால் குளறுபடிகள் ஏற்படும் தொண்டர்கள் அவர்களை மொய்த்து கொண்டிருப்பார்கள் என்பதனால் வியாபாரிகள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை அவர்கள் அந்த பகுதியில் சென்றுதான் நீர் அருந்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது இன்றைய தினம் மழைக்கான அந்த வாய்ப்பு என்பது இந்த பகுதியில் இல்லை என்று சொல்லப்படுகிறது இன்றைய தினம் பார்த்தோமேனால் வறண்ட வானிலையே நிலவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் பலருமே கூட குடைகளை பிடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நடிகர் விஜய் அவர்கள் இன்று மாலை 6 மணி அளவில் தான் மாநாட்டு திடலுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாகவே தொண்டர்கள் தொடர்ந்து இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இதனால் இந்த பகுதி முழுவதுமே கூட்ட நெரிசலால் காணப்படுகிறது தற்பொழுது வரை 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில மணி துளிகளில் மாலை வந்து பார்த்தோமேனால் 10 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த பகுதி முழுவதுமே கூட்ட நெரிசலால் காணப்படுகிறது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பார்த்தோமேனால் அதிகப்படியான மக்கள் தொகையினால் பேருந்து போக்குவரத்து என்பது சற்று மெதுவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒளிப்பதிவாளர் தருண் அவர்களுடன் சிவராமன் ஜி தமிழ் நியூஸ்